ஐந்து உயிர்களை காவு கொண்ட ராகலை முதலாம் பிரிவு தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 25ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவை வலப்பனே நீதிமன்ற நீதவான் டிஆர்எஸ் குணதாச நேற்று மாலை பிறப்பித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ராகலை போலீசார் உட்பட மேலும் பல போலீஸ் குழுக்கள் கடந்த 4 நாட்களாக விசாரணையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதன்போது சம்பவத்தில் உயிர் தப்பியிருந்த தங்கையா ரவீந்திரனை ராகலை போலீசார் கடந்த 2 தினங்களாக போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்து வந்தனர். இதன்போது தீ விபத்து சம்பவம் தொடர்பில் ஒரு சில உண்மைகள் வெளிவந்துள்ளன. ரவீந்திரன் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் ராகலை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் வாங்கியுள்ளமை போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் வீடு தீ பற்றி எரிந்த போது அணைக்க வந்த மக்களிடம் வீட்டில் யாரும் இல்லை என பொய் கூறியதாகவும் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருந்த அவரை நேற்று பகல் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வலப்பனை நீதிமன்றத்தில் மாலை ஆஜர்படுத்திய போதே மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் திகதி ராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராகலை தோட்டம் 1ஆம் பிரிவில் தற்காலிக தனி வீடு ஒன்றில் 10:15 மணியளவில் தீ விபத்து இடம்பெற்றது. இந்த தீ விபத்து சம்பவத்தில் 6 பேர் வசித்து வந்த வீட்டில் 1 வயது மற்றும் 12 வயதுடைய 2 சிறுவர்கள் உட்பட 5 தீயில் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர்.